இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிக்கான் கம்பெனில இருந்து வந்த நிக்கோர் 50mm 1.8G பிரைம் லென்ஸ். அப்படி என்ன இந்த லென்ஸ்ல இருக்கு? இந்த லென்ஸ் எல்லாருக்கும் தேவையா இல்ல இந்த லென்ஸ் எல்லாராலையும் வாங்க முடியுமா? இந்த லென்ஸ் வச்சு என்னென்ன பண்ணலாம்? சோ இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? இதை நான் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த லென்ஸ்ல இது வரைக்கும் பேசப்படாத நிறைய டெக்னிக்கலான விஷயத்தையும் ஃபன் ஃபேக்டரிஸையும் பேசலாம். சோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவை. வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிரர்மே ஸ்டுடியோ. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு நாம இந்த லென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆங்க ரொம்ப பேசவேனா, ஃபர்ஸ்ட் இந்த லென்ஸ் ஓபன் பண்ணி பாப்போம். டப்பா திறப்பு. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் மேலேயே ஒரு சின்னதாக கருப்பு கலரில் வச்சுருக்காங்க. ஸோ இது என்னென்னு கடைசியில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம உள்ளே எடுத்துட்டோம்னா இந்த எப்போதும் கொடுக்குற மாதிரி இந்த லென்ஸ்க்கான மேனுவல், தென் வாரண்டி கார்டு. ஸோ இதையும் கடைசியாக பார்ப்போம். அப்புறம் இந்த இது என்ன இருக்கு உள்ள? ஓகே, இதுதான் நம்மளோட ஹீரோ உள்ளே இருக்கிறாரு. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இது என்ன லென்ஸ் ஹூட் மாதிரி இருக்குது. ஓகே, இதை பார்ப்போம். ஓகே, இந்த அது இருக்குது நம்மளோட லென்ஸ். ஸோ 50mm 1.8G லென்ஸ். ஸோ இதோட பில்ட் குவாலிட்டியே சூப்பராக இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. ஹார்ட் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த லென்ஸில் இருக்கிறது லென்ஸ் ஹூட் மவுண்டிங் மார்க்னு சொல்லுவாங்க. இந்த ஹூடில் இருக்கிறது அலைன்மெண்ட் மார்க். இந்த மவுண்டிங் மார்க்கையும் அலைன்மெண்ட் மார்க்கையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம இன்செர்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம்னா, அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம்னா கரெக்டாக அதை லாக் மார்க்கில் வந்து லாக் ஆயிடும். டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். தென் இது ஓப்பன் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸில் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா திரும்பி அதேமாதிரி ரிலீஸ் ஆயிரும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இது அப்புறமா என்ன போகலாம்? இது என்ன? ஓ, இந்த கருப்பு கலர் பேக்கில் இருக்கிறது. ஓகே, வெரி குட். சுருக்கு பை மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்க. லென்ஸ் உள்ளே வச்சு அப்படியே பெர்ஃபெக்டாக அதை சேஃபாக வச்சுக்கலாம். ஓகே, வேலை முடிஞ்சிடுச்சு, லெட்ஸ் கோ. தென் இப்போ நம்ம பார்த்தது மாதிரி இந்த சுருக்கு பையில் தான் நம்மளோட லென்ஸ் இருக்குது. இந்த சுருக்கு பையில் பர்ஃபெக்டாக உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த சுருக்கு பை நல்லா தான் இருக்குது. கீழே ஒரு ஹார்டாக ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க உள்ள. ஸோ இந்த வெளியில் ப்ரொடெக்ஷன், சப்போஸ் நம்ம கேமரா பேக்கில் வச்சுட்டு போகிறோம், கையை தவிர கீழே ஏதாச்சும் உருண்டு போகுதுனா கூட இதில் இருந்துச்சுன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகாது. இந்த லென்ஸ் ஹூட் நல்லா இருக்குது. லென்ஸ் ஹூட் நீங்கள் தனியாக வாங்க தேவையில்லை. இதே பேக்கிங்லேயே உள்ள இப்போ நீங்கள் பார்த்தது மாதிரி இந்த பாக்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இது நல்ல ஒரு விஷயம். சரி, இந்த 50mm 1.8G லென்ஸில் என்ன சிறப்பான விஷயம்? ஸோ இதோட மேக்ஸிமம் அப்பச்சர் வந்து 1.8 டு மினிமம் அப்பச்சர் 16. ஸோ 1.8 பெரிய அப்பச்சர்லேருந்து 16 சின்ன அப்பச்சர் வரைக்கும் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் 1.8 அப்பச்சர் இருக்கிறதுனால உங்களோட பேக்ரவுண்ட் அப்படியே க்ரீமி பிளர்ராக இருக்கும். உங்களுக்கு அந்த போக்கா எஃபெக்ட்லாம் சூப்பராக கிடைக்கும். இப்போ எல்லாருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க, அதை தானே எதிர்பார்க்குறாங்க. ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் நம்ம வந்து ஒரு பிக்சர் எடுக்கணும்னா பின்னாடி அப்படியே பேக்ரவுண்டு பிளர்ராக இருக்கணும். அப்போ தான் டிஎஸ்எல்ஆரில் எடுத்ததா மிரர்லெஸ்ல எடுத்ததா அவங்க ஒத்துக்கிறாங்க. இல்லை பேக்ரவுண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா இது என்னங்க மொபைல் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 16,500லேருந்து 17,000-18,000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறதால பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக். இந்த லென்ஸில் வெதர் சீலிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ரப்பர் கோட்டட் கேஸ்கட் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வந்து நீங்கள் திடீர்னு வந்து மழை பெய்யுது இல்லை சாரல் அடிக்குது அப்படின்னா இதுக்குள்ளே இந்த லென்ஸ்க்குள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் தண்ணி போயிடாது. ஸோ வெதர் சீலிங் கொடுத்துருக்காங்க. இதனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இது வெதர் ப்ரூஃப் மாதிரி தான், வெதர் சீலிங். ஸோ அந்த வெளியிலேருந்து ஈரப்பதம் மாய்ச்சர் வந்து உள்ளே போகாது. இதில் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நிக்கோனில் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இதில் வந்து சைலண்ட் வேவ் மோட்டார் SWM, அதாவது உங்களோட ஆட்டோ ஃபோக்கஸ் உள்ள ஒரு மோட்டர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு அல்ட்ராசோனிக்கில் ஒரு வைப்ரேஷனில் ஒர்க் ஆகிற ஒரு மோட்டார். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காது, உங்கள் லைட்டை கேட்கும். ஆனால் கன்வென்ஷனல் லென்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது சைலண்டாக தான் இருக்கும், கம்பேரட்டிவ்லி சைலண்ட். ஸோ இந்த சைலண்ட் வேவ் மோட்டார்னு நிக்கான் சொல்கிறாங்க. கேனன் வந்து அல்ட்ராசோனிக் மோட்டார் அப்படின்னு நிறைய கம்பெனி அவங்கவுங்க பிராண்டில் அவங்கவுங்க பேர் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரே டெக்னாலஜியில் தான் இது ஒர்க் ஆகுது. தென் இந்த லென்ஸ் பற்றி பார்க்குறோம்னா உள்ள மொத்தமாக 7 லென்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. 6 குரூப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே மொத்தமாக 7 லென்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. இத்தனோடு லென்ஸில் உள்ள லென்ஸ் எலமெண்ட்ஸ் மொத்தம் 7 இருக்குது. ஆனால் இது எதுவுமே மூவ் ஆகாது, அது ஒரு விஷயம். கிட் லென்ஸ் மாதிரி அந்த லென்ஸ் எலமெண்ட்ஸ் முன்னாடி பின்னாடி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அதில் வந்து நம்மளுக்கு நிறைய ஷார்ப்னஸ் பிரச்சனை வரும். ஆனால் இந்த ப்ரைம் லென்ஸில் இந்த உள்ளே இருக்கிற லென்ஸ் எலமெண்ட்ஸ் எதுவுமே மூவ் ஆகாது, அது
வந்ததுனாலேயே இது வந்து இதோட பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் மேனுவல் ஏ எம்ஏ அண்ட் எம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எம்ஏல வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது மேனுவல் ஆட்டோவில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோலேயும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் டக்குன்னு வேணும்னா அதை நீங்கள் இந்த ரிங்கை நீங்கள் திருப்பும் போது அது மேனுவலாகவும் அது ஒர்க் ஆகும். இல்லை நீங்கள் மேனுவல் மட்டும்தான் வேணும், எனக்கு ஆட்டோவில் வேணும் அப்படின்னா இந்த ஸ்விட்சை மேனுவலுக்கு மாற்றி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மேனுவலாக மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். தென் இது மேலே ஒரு சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேயில் மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் வந்து 0.45 meters, அதாவது ஃபீட்டில் சொன்னோன்னா 1.5 அடி. 1.5 அடி தான் நீங்கள் மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் வைக்க முடியும். இதுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ 1.5 அடியிலேருந்து நீங்கள் இன்ஃபினிட்டி வரைக்கும் இதோட ஃபோக்கஸிங் வச்சு. இந்த லென்ஸ் பற்றி நம்ம பேசணும், 7 எலமெண்ட் இருக்குது, 6 குரூப்பாக பிரித்து வச்சுருக்காங்க சொன்னோம். ஆனால் இதில் இருக்கிற லென்ஸ் வந்து ஏஸ்பிரிக்கல் லென்ஸ். அதாவது அது என்னது ஏஸ்பிரிக்கல் லென்ஸ், சில பேர் அசஃபிரிக்கல் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது கரெக்டாக சொல்லணும்னா ஏஸ்பிரிக்கல் லென்ஸ் தான். அதாவது இதில் இருக்கிற லென்ஸ் எல்லாமே ஸ்பெரிக்கல் லென்ஸ் கிடையாது. அதாவது ஸ்பெரிக்கல் லென்ஸ்னா அந்த கான்கேவ் கான்வெக்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ உருண்டையாக இருக்கிறது பேர் தான் ஸ்பெரிக்கல் லென்ஸ். ஸோ அந்த ஸ்பெரிக்கல் லென்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வழியாக உள்ள வர லைட் இந்த குரோமேட்டிக் அப்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது லென்ஸ் வழியாக வர லைட் வந்து என்ன ஒன்னா, மேகத்தில் உள்ள மலை துளியிலையோ இல்லை நீர் துளியிலையோ அந்த சூரிய ஒளி பட்டு நம்மளுக்கு ரெயின்போ எஃபெக்டாக ரெயின்போ கிடைக்கிறது மாதிரி, ஒரு வானவில் கிடைக்கிறது மாதிரி உருண்டையாக இருக்கிற கிளாஸ் இல்லை எந்த ஒரு பிரதிபலிப்பான சப்ஸ்டன்ஸ் வழியாக நீங்கள் அந்த லைட் வந்து உள்ளே வந்து வந்துச்சுன்னா அதோட லைட்டில் உள்ள கலர்ஸ் பிரிஞ்சு ரெயின்போ எஃபெக்டாக கொடுக்கும். ஸோ அதை தான் குரோமேட்டிக் அப்ரேஷன் சொல்கிறாங்க. அந்த ஸ்பெரிக்கல் லென்ஸ் வழியாக அந்த லைட் உள்ளே வரும்போது அந்த லைட்டில் உள்ள கலர்ஸ் அந்த ரெட்லேருந்து ப்ளூ அந்த க்ரீன் ப்ளூ உள்ள எல்லா விஷயமும் லைட் பிரிஞ்சு அந்த நேரடியாக வந்து நம்மளுக்கு இமேஜ் வராமல் அந்த இமேஜஸோட சைடில் அந்த கலர் வந்து ப்ளீடாகும், அதான் குரோமேட்டிக் அப்ரேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்பெரிக்கல் லென்சஸில் இந்த பிரச்சனை இருக்குது. அதை தான் ஏ ஸ்பெரிக்கல் லென்ஸ்னு அந்த ஸ்பெரிக்கல் இல்லாமல் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸை ஒன்றா ஒரே எலமெண்ட்டை செஞ்சு உள்ளே வச்சுருக்காங்க. அதனால இது வந்து அந்த குரோமேட்டிக் அப்ரேஷன்ஸ்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த 50 mm வர டிஸ்டார்ஷன்ஸோ இமேஜ் டிஸ்டார்ஷன்ஸோ கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கான் இதை கிளைம் பண்ணுறாங்க. தென் இதில் அடுத்த ஒரு முன்னாடி இருக்கிற அந்த ஃபில்டர் த்ரெட், இது வந்து 58 mm ஃபில்டர்ஸ் வந்து இது அப்படியே நீங்கள் த்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது 50 mm நீங்கள் வந்து 50 mm நீங்கள் தேடக்கூடாது, அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சக்கூடாது. இந்த 50 mm இதில் உள்ள ஃபோக்கல் லென்த், இந்த லென்ஸில் உள்ள ஃபோக்கல் லென்த், இந்த டயாமீட்டர் தான் நம்ம வந்து ஃபில்டர் சைஸ் நம்ம வாங்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த டயாமீட்டர் வந்து 58 mm ஃபில்டர்ஸ் மட்டும் நீங்கள் டைரெக்டாக இதில் த்ரெட் பண்ணி மாட்டிக்கலாம். தென் இந்த லென்ஸில் உள்ள இருக்கிற அப்பச்சர் பிளேட்ஸ் மொத்தம் 7 பிளேட். ஸோ இதை நீங்கள் நான் கரெக்டாக அந்த வெளிச்சத்தில் வச்சு நீங்களே பார்த்து கண்ணாலேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை நீங்கள் மேனுவலில் படிச்சிருந்தாலும் எல்லாமே தெரியும், 7 பிளேட்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. இதோட மொத்த வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 180 to 190 grams தான் வரும். ஸோ அந்த கவர் ஓவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணாமல் ஒரு 90 grams வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லென்சஸ் நீங்கள் கிம்பலில் போட்டு யூஸ் பண்ணுற கேமராஸ்க்கெலாம் பெர்ஃபெக்டாகவே இருக்கும். ஒரு கம்பெனியும் அவங்களோட லென்ஸில் ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்க, அதாவது மல்டி லேயர் ப்ரொடெக்ஷன் கோட்டிங். அது வெளியிலேருந்து வர லைட்டை வந்து அதுக்கு நிறைய அந்த டிஃப்ராக்ஷன் குரோமேட்டிக் அப்ரேஷன்ஸ் அது இது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்க சில கோட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. அந்த நிக்கான் கிளைம் பண்ணுறது சூப்பர் இன்டெகிரேட்டட் கோட்டிங், அதாவது மல்டி லேயர் கோட்டிங் இந்த லென்ஸில் இருக்குது. சரி, நீங்கள் நார்மலாக வாங்குகிற உங்கள் கிட் லென்சஸில் இந்த சூப்பர் இன்டெகிரேட்டட் கோட்டிங் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்குகிற ப்ரைம் லென்சஸில் அந்த மாதிரி கோட்டிங் இருக்குது. தென் இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிக்கானோட எஃபெக்ட்ஸ் அதாவது ஃபுல் ஃப்ரேம் அண்ட் டிஎக்ஸ் அதாவது ஏபிஎஸ்சி எல்லாத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், ஃபுல் ஃப்ரேம்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ஆங்கிள் ஆஃப் வியூ வந்து 47 degrees இருக்கும். டிஎக்ஸில் அதாவது ஏபிஎஸ்சி சென்சரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஆங்கிள் ஆஃப் வியூ 31 degrees குறைஞ்சிரும், அவ்வளோதான். ஃபுல் ஃப்ரேம் அப்போ அந்த சென்சார் சைஸ் பெருசு, அதனால் அந்த ஆங்கிள் ஆஃப் வியூ வந்து 47 degrees வெளியில் உள்ள விஷயத்த அது பார்க்கும். டிஎக்ஸில் ஏபிஎஸ்சியில் 31 degrees அதோட ஆங்கிள் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆயிடுது. மற்றபடி 50 mm தான். மேபி அந்த ஃபுல் ஃப்ரேம் ஃபார்ம் ஃபேக்டர்லாம் வச்சு பார்க்கும்போது 35 mm மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் இந்த நீங்கள் பெருசாக நெட்லலாம் போய் சர்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த எல்லா விஷயத்தையும் அவங்களோட மேனுவல்லே கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸ் பற்றி நீங்கள் இதில் உள்ள சிபியூ கான்டாக்ட்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், இதோட டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த மார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்க.
போட்டிருக்காங்க. இதுல வந்து எவ்வளவு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இருக்கும், அதாவது F16ல வச்சு நீங்க பார்க்கும்போது எவ்வளவு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இதுல இருக்கும். இப்போ வந்து நீங்க வந்து வச்சிருக்கீங்க 1.5 feet இருந்து நீங்க பொருளை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்கும், எதுலேருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் எல்லா விஷயத்தையும் இந்த சின்னோண்டு மேனுவலில் கொடுத்துருக்காங்க. பார்க்க பெருசாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பல லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜாப்பனீஸில் ஆரம்பித்து என்னமோ கொரியன் லாங்குவேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பேப்பர் இருக்கிறதா நீங்கள் பயந்துருவோன்னா சும்மா ஒரு 4-5 பக்கம் தான் இருக்கும் மொத்தமாகவே இந்த லென்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஸோ இந்த லென்ஸில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இதோட ரேட்டும் அந்த லெவலுக்கு உங்களோட மொத்த காசையும் சுரண்டி இந்த லென்ஸ் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபர் இல்லை போர்ட்ரேட் போட்டோகிராஃபர் இல்லை இப்போ தான் ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு இந்த ப்ரொஃபஷனலாக நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த மாதிரி லென்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது நிக்கானுக்கு உள்ளது, இதே வந்து கேனானுக்கு இருக்குது. கேனான்லேயும் 50mm 1.8 1.4 இருக்குது. 1.4 ஒரு 30-35,000 போகும்னு நினைக்கிறேன், எனக்கு ரேட்டு சரியாக தெரில. நீங்கள் வந்து 1.4 போகணும்னு அவசியம் கிடையாது, 1.8 வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சோனிக்கும் இது மாதிரி கேமரா இருக்குது, நீங்கள் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்மா டேமரான் இந்த மாதிரி கம்பெனிலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி 50mm நிஃப்டி 50 கேமராஸ் இருக்கு. கண்டிப்பா இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இதோட யூஸ் பண்ணிட்டு இதுல இருந்து எடுக்கிற போட்டோஸை நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம இவ்வளவு அழகா போட்டோ எடுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வர அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்க. இது மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல போட்ட பல வீடியோஸ்க்கு கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதுல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட நிறைய வீடியோஸ் பத்தி போட சொல்லி கேட்டீங்க. ஸோ அதெல்லாம் ஃபியூச்சரில் நான் ஒரு வீடியோஸாக பிளான் பண்ணுறோம். ஸோ உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திக்கிறேன். இது மிரர்மி ஸ்டுடியோ, வீ கிரியேட் எ பாண்ட் வித் யூ. பை பாய்.